கருணாகர சூரீந்திர குருவர்ய பதாம்புஜாம் நவநீத நடோத்தம் சாம் குரு பங்கி ஸ்ரீயன்னு மகா நாராயணம் நமஸ்கிருத்ய நரஞ்சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் வியாசம் தத்தோ ஜயமுதீரயேத் தத்வேன யஸ்சிதசிதீஸ்வர தத்ஸ்வபாவ போகாபவர்கததுபாய கதீருதாரஹ சந்தர்ஷயன் நிரமமீத புராணரத்னம் தஸ்மை நமோ முனிவராய பராசராய. ஸ்ரீ விஷ்ணு புராண கதைகள் பாகம் 9. பெருகியது மக்கள் தொகை என்பது இந்த பாகத்தின் தலைப்பு. எம்பெருமான் நாராயணனின் நியமனத்தின் பேரில் நான்முகனாகிற பிரம்மதேவன் பலவிதமான படைப்புகளை செய்தார். தன்னுடைய உடலிலிருந்து தேவர்கள், மனுஷ்யர்கள், திரியக்குகள், ஸ்தாவரங்கள் எல்லாத்தையும் சிருஷ்டி பண்ணினார். அதேபோல அசுரர்கள், ராட்சசர்கள், யக்ஷர்கள், சர்ப்பங்கள், பித்ருக்கள் எல்லாரும் பிரம்மதேவன் கிட்டேந்து வந்தார்கள். இப்படி வந்தவர்கள் எல்லாரும் நன்னா பெருக்கு அடையணும், அவர்களுடைய எண்ணிக்கையானது அதிகமாகணும் அப்படின்னு ஆசைப்பட்டார் பிரம்மதேவன். இப்படி மக்கள் தொகையை பெருக்குவதற்காக சில பேரை உண்டு பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறார் அவர். அதனால தன்னுடைய மனசுலேந்து சில புத்திரர்களை உண்டாக்கினாராம். அவர்கள் யாருன்னா 4 பேர், சனகர், சனந்தனர், சனத்குமாரர், சனத் சுஜாதர் அப்படின்னு 4 பேர். இந்த 4 மானச புத்திரர்களும் சிருஷ்டி ஆன உடனேயே அவர்களுக்கு ஞானமானது ரொம்ப சிறந்ததாக இருந்துதான். இந்த உலக வாழ்க்கையெல்லாம் உபயோகம் இல்லாதது அப்படிங்கிறதுல தீர்மானமாக இருந்தார்கள். எதுலேயுமே பற்றில்லை அவர்களுக்கு, வைராக்கியசாலிகளாக இருந்தார்கள். அதனால மோட்ச மார்க்கத்தில் போகிறது தான் உச்சிதம் அப்படின்னு தீர்மானித்து அதுக்கு வேண்டிய வழியில் அவர்கள் போயிட்டார்கள். பிரம்மதேவன் இவர்களை சிருஷ்டித்ததுக்கு என்ன காரணம்னு பார்த்தா மேலும் மேலும் பிரஜைகள் உருவாகணும் அப்படிங்கிறது தான். ஆனால் தந்தையினுடைய இந்த மனோரதத்தை அவர்கள் பூர்த்தி செய்யலை. ஏன்னா இவர்களுடைய மனோரதம் தந்தையினுடைய மனோரதத்தை விட ரொம்ப தூய்மையாக இருந்துதான். அதனால அந்த மார்க்கமே சிறந்ததுன்னு கிளம்பி போயிட்டான். பிரம்மதேவனுக்கு பெரிய ஏமாற்றம் ஆயிடுதான். எதுக்காக காரியம் பண்ணினோமோ அது சித்திக்காமல் போயிடுதே, கை கூடாமல் போயிடுதே அப்படின்னு நினச்சி ரொம்ப கோபம் வந்துடுத்தான் அவருக்கு. இந்த கோபத்தினால நெருப்பு மாதிரி கொழுந்து விட்டு எரிய ஆரம்பிச்சாராம் அவரே. அக்னி ஜுவாலைகள் கிளம்புறது அவருடைய உடலிலிருந்து, 3 உலகத்தையும் எரிச்சுடும் போல இருக்கான் இந்த ஜுவாலைகள், அவ்வளவு வீரியமா இருக்கான். அந்த சமயத்துல பிரம்மதேவன் தன்னுடைய புருவங்களை அப்படியே நெரிச்சி நெத்திக்கு நடுவுல கொண்டு வந்தாராம். அந்த நெத்தியிலேந்து ஒரு பிள்ளை பிறந்துதான். அது யாருன்னு கேட்டால் அவர் தான் ருத்ர பகவான் அப்படிங்கிறார் பராசர மகரிஷி மைத்ரேயரை பார்த்து. மைத்ரேயா, ருத்ர பகவான் உற்பத்தி ஆனதனுடைய வரலாறு இது. பிரம்மதேவன் கோபத்தில் தன்னுடைய புருவங்களை நெரிச்சு பார்த்தார், அப்பொழுது உண்டானார். உண்டானவர் எப்படி வந்தார்னு பார்த்தா அர்த்தநாரீஸ்வரராக வந்தாராம். ஒரு பக்கம் புருஷனாகவும் ஒரு பக்கம் ஸ்திரீயாகவும் தோன்றினாராம். அது மட்டும் இல்லை, பகல்ல விளங்குற சூரியன் போல பிரகாசமா இருந்தாராம் அவர். இப்படி அர்த்தநாரீஸ்வரரா வந்த சிவபெருமானை பார்த்து, ருத்ரமூர்த்தியை பார்த்து பிரம்மதேவன் தன்னுடைய உடல்ல இருக்கிற இந்த ஸ்திரீத்வத்தையும் புருஷத்துவத்தையும் தனியா பிரிச்சு வைக்க சொன்னாராம். ருத்ரனும் அத்தகையே செஞ்சார். புருஷன் அப்படிங்கிற பாகத்தை பிரிச்சு எடுத்து 11 வகைகளாக வச்சாராம். அதனால 11 ருத்ரர்கள் உண்டு அப்படின்னு சொல்றதும் வழக்கம். ஸ்திரீ அப்படிங்கிற பாகத்தை எடுத்து பல விதங்களாக பிரிச்சு வச்சாராம். இந்த மாதிரி விதவிதமா பிரிச்சு வச்சு அவர்களை கொண்டு மேல சிருஷ்டி நடக்கட்டும் அப்படின்னு செஞ்சார் இவர். இது ஒரு பக்கம் ஆச்சு. சரி, இது ஏதோ ஒரு வழி ஆயிடுத்து, என்ன இருந்தாலும் கொஞ்சம் கோபம் கொண்டுட்டோம் நாம் அப்படின்னு நினைச்சு திருப்பி சாத்வீகமான மனநிலையில வேற பிரஜாபதிகளை உண்டாக்கலாம் அப்படின்னு நினைக்கிறார் பிரம்மதேவன். நவ பிரஜாபதிகளை உண்டாக்கினாராம். அந்த சமயத்தில் 9 பேர்
9 ரிஷிகள் பிரஜாபதிகள். அவர்கள் யாருன்னு பார்த்தா பிருகு, புலஸ்தியர், புலகர், கிரத்து, அங்கிரஸ், மரீச்சி, தக்ஷர், வசிஷ்டர், ருச்சி அப்படின்னு 9 பேர். இந்த 9 பேரும் பிரஜாபதிகளாக இருந்து நிறைய நிறைய பிரஜைகளை பெற்று இந்த உலகத்துல மக்கள் பெருக்கை அதிகரிக்கணும் அப்படிங்கிறத சங்கல்பிச்சார் பிரம்மதேவன். அவர்களும் அதே மாதிரியே நடத்தி வைக்க தொடங்கினார்கள். இப்படி பிரஜாபதிகளாக இவர்கள் விளங்கணும் அப்படின்னா இவர்களுக்கு ஏத்த மனைவிகள் வேணும். அதுக்கும் பிரம்மதேவனே ஏற்பாடு பண்ணினாராம். இப்போ என்ன பண்ணினார்னு கேட்டா திருப்பி ஒரு பெண்ணையும் ஒரு ஆணையும் சிருஷ்டி செய்யறார். இவர்கள் யாருன்னு பார்த்தா சுவயம்புவ மனு அப்படிங்கிறவரும் சதரூபா அப்படிங்கிற பெண்ணும். இவா ரெண்டு பேருமே பிரம்மதேவன் கிட்டேருந்து தான் தோன்றினா. சுவயம்புவ மனு, சதரூபா ரெண்டு பேரும் பிரம்மதேவன் கிட்டேருந்து தோன்றினவர்கள். ஆனா ரெண்டு பேரும் பதி பத்னியாக ஆனார்களாம், கல்யாணம் பண்ணிண்டார்கள். இப்போ உலக நியத்தியின்படி ஒரே பிதா கிட்டேருந்து தான் இவா ரெண்டு பேரும் வந்திருக்கா. பிரம்மதேவன் கிட்டேருந்து தான் சுவயம்புவமனு சதரூபா ரெண்டு பேரும் வந்திருக்கா. அப்படி இருக்கிறச்சே இவா அண்ணன் தங்கையா ஆகணுமே, அப்படி இருக்கிறவா எப்படி கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற கேள்விகள்லாம் வரலாம். அதுக்கு என்ன பதில் சொல்றார் மகரிஷி அப்படின்னு கேட்டா, இவர்கள்லாம் சாதாரண மனுஷர்கள் அல்ல அப்படிங்கிறத நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். இவர்களுக்கெல்லாம் தபசக்தி ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. அந்த தபசக்தியினால அவர்கள் எந்த விதமான பாபத்துக்கும் ஆட்பட்டவர்களாக ஆக மாட்டார்களாம். தபோ நிர்தூத கல்மஷாம் அப்படிங்கிறார் மகரிஷி இந்த இடத்துல. அதனால இந்த உலக நியமங்கள்லாம் இவர்களுக்கு செல்லுபடி ஆகாது, அப்ளிகபிளா இருக்காது அப்படின்னு விட்டார். அதனால பிரம்மதேவன் கிட்டேந்து தோன்றின சுவயம்புவமனு பிரம்மதேவன் கிட்டேந்தே தோன்றின சதரூபாவை மனம் புரிந்தார். இந்த சுவயம்புவமனு சதரூபா இவா ரெண்டு பேருக்கும் 4 குழந்தைகள் பிறந்தார்கள். அவர்கள் யாருன்னு கேட்டா 2 பிள்ளைகள், பிரியவிரதன், உத்தானபாதன் அப்படின்னு 2 பிள்ளைகள். இவர்களுடைய கதையை நம்ம பின்னாடி வேற பாகங்கள்ல பார்க்கலாம். 2 பிள்ளைகள், 2 பெண்கள் பிறந்தார்கள் சுவயம்புவ மனுவுக்கும் சதரூபாவுக்கும். இந்த பெண்கள் யாருன்னு பார்த்தா பிரசூதி, ஆகூதி அப்படின்னு 2 பேர். ஆகூதிங்கிறவளை ஆகூதி அப்படின்னு சொல்லுவா. இந்த மாதிரி இந்த 2 பெண்கள் பிரசூதியும் ஆகூதியும், இவர்கள் 2 பேரையும் இந்த பிரஜாபதிகள் இருக்காளே 9 பேர், அவள்ல 2 பேருக்கு கொடுத்தார் சுவயம்புவ மனு. யாருக்கு கொடுத்தார்? பிரசூத்திய தக்ஷ பிரஜாபதிக்கும் ஆகூத்திய ருச்சி அப்படிங்கிற பிரஜாபதிக்கும் கொடுத்தாராம். இந்த ஆகூத்திக்கு 2 பசங்கள் பிறந்தார்கள், யக்ஞன் அப்படிங்கிற பிள்ளையும் தக்ஷிணா அப்படிங்கிற பெண்ணும் பிறந்தார்களாம். இவர்கள் 2 பேரும் கல்யாணம் பண்ணி கொள்கிறார்கள். அதே காரணத்தினாலதான் எப்படி சுவயம்புவமனும் சதரூபாவும் ஒரே இடத்திலிருந்து தோன்றி ஆனால் மனம் புரிந்தார்களோ, அதே போல இந்த சதரூபாவனுடைய பெண் ஆகூதியினுடைய பசங்கள் யக்ஞம் அப்புறம் தக்ஷிணை இவா 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறார். இப்போ ஒரு விஷயத்த நம்ம நன்னா புரிஞ்சுக்கணும். ஒரு புருஷன் நிறைவு பெறணும் அப்படின்னா அந்த மனைவி இருந்தாதான் முடியுமா? ஒரு மனைவி இருந்தால்தான் ஒரு ஆணுக்கு நிறைவு அப்படிங்கிறது உண்டாகிறதாம். அதை தான் இந்த இடத்துல இந்த புராணம் நமக்கு சொல்லி கொடுக்கறது. யக்ஞன் அப்படிங்கிறவன் புருஷன் இந்த இடத்துல. அந்த யக்ஞன் அப்படிங்கிற புருஷன் யாருன்னு கேட்டா நாம் செய்யக்கூடிய யக்ஞங்கள், யாகங்கள் தான். ஒரு யாகம் பூர்த்தி அடையணும்னா அதுக்கு தட்சிணை கொடுத்து முடிச்சாதான் அது பூர்த்தி ஆகும். அதனால யக்ஞன் அப்படிங்கிற புருஷனுக்கு தட்சிணை அப்படிங்கிற மனைவி வந்து சேர்ந்தால்தான் பூர்த்தி ஆகிறது உண்டாகிறது அப்படின்னு தெரிகிறது. இந்த மாதிரி யக்ஞத்துக்கு நிறைவு கொடுக்கிற தட்சிணை இப்படி அவனுக்கு மனைவியாக ஆனாள் அப்படின்னு தெரிஞ்சுது. இந்த யக்ஞன், தட்சிணை இவர்கள் 2 பேருக்கும் 12 புத்திரர்கள் பிறந்தார்களாம். இவர்கள் தான் யாமர்கள் அப்படிங்கிற தேவதை கூட்டத்தை சேர்ந்தவர்களாக ஆனார்களாம். இது ஒரு விதமான மக்கள் பெருக்கு. இப்போ என்ன ஆச்சு? இந்த சுவயம்புவமனு சதரூபா இவா 2 பேருக்கும் இருந்த 4 பசங்கள்ல 2 பொண்களுடைய கதையை பார்த்துட்டு இருக்கோம். அதுல ஒரு பொண்ணு ஆகூத்தி,
அவளுடைய பசங்கள் யஜ்ஞன் அப்புறம் தட்சிணை அப்படிங்கிறவா, அவர்களுக்கு 12 பிள்ளைகள். இது வரைக்கும் ஆயிடுத்து. இன்னொரு பெண் யாரு, பிரசூதி அப்படிங்கிறவள். இந்த பிரசூதி அப்படிங்கிறவள் தான் தக்ஷ பிரஜாபதியை கல்யாணம் பண்ணிட்டாளாம். தக்ஷன் அப்படிங்கிற பிரஜாபதிக்கும் பிரசூதிக்கும் பல கன்னிகைகள் பிறந்தார்களாம், நிறைய பெண்கள் அவர்களுக்கு. விஷ்ணு புராணத்துல 24 அப்படின்னு சொல்லப்படுறது, ஆனா இந்த கணக்கு பல புராணங்கள்ல பல விதமாக இருந்துட்டு இருக்கு. இப்போ இந்த பெண்களுடைய வரலாறெல்லாம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். தக்ஷ பிரஜாபதியினுடைய 13 பெண்களை அவர் தர்ம தேவதைக்கு கொடுத்தாராம். தர்ம தேவதை அப்படிங்கிறவர் யாரு, அவர் ஒரு தேவன். அந்த தேவன்கிறவர் ஏற்கனவே சிருஷ்டிக்கப்பட்டுட்டார் பிரம்மாவால. அதை போன பாகத்துல பார்த்தோம், எப்படி தேவர்கள் பிரம்மா கிட்டேருந்து தோன்றினார்கள் அப்படிங்கிறத பார்த்தாச்சு. அதுல ஒரு தேவன் தர்ம தேவன். அந்த தர்ம தேவனுக்கு தக்ஷ பிரஜாபதியினுடைய 13 பெண்களை அவர் கல்யாணம் பண்ணி கொடுத்தார். அந்த பெண்கள்லாம் யாருன்னு கேட்டா, அவர்களுடைய பெயர்கள் எல்லாத்தையும் சொல்றார் மகரிஷி. ஸ்ரத்தா, லக்ஷ்மி அதாவது சம்பத்து, அப்புறம் திருதி, துஷ்டி, மேதா, புஷ்டி, கிரியா, புத்தி, லஜ்ஜா, வபுஸ், சாந்தி, சித்தி அப்படின்னு 13 பேர். இப்போ இந்த பெயர்கள் எல்லாரும் அந்தந்த குணத்துக்குரிய வியக்தி அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த பெண்கள் 13 பேர் கிட்டேந்தும் ஒரு ஒரு பிள்ளை உண்டாகிறது. அந்த பொண்டு யாரு, அந்த பிள்ளை எப்படி உண்டானான் அப்படிங்கிறத பார்த்தா ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். இப்போ தர்ம தேவதையினுடைய முதல் பத்னி ஸ்ரத்தா அப்படிங்கிறவள். இந்த ஸ்ரத்தா அப்படிங்கிற பெண்ணு கிட்டேந்து காமன் அப்படிங்கிற பிள்ளை உண்டானானான். இப்போ காமன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தா, காமம்னு ஆசைன்னு அர்த்தம். ஒரு விஷயத்து மேல ஸ்ரத்த இருந்தாதான், ஈடுபாடு இருந்தாதான் நமக்கு அதன் பேர்ல ஆசை வரும். அதனால ஸ்ரத்தையிலிருந்து காமம் உண்டாகிறது. அதனால ஸ்ரத்தா அப்படிங்கிற பெண் கிட்ட இருந்து காமன் அப்படிங்கிற பிள்ளை பிறந்தான் அப்படிங்கிறார். இதே மாதிரி 13 பேருக்கும் 13 பிள்ளைகள் எப்படி பிறந்தார்கள் அப்படின்னு ரொம்ப அழகா சொல்றார் மகரிஷி. அடுத்த பத்னி யாரு தர்ம தேவதைக்குன்னு பார்த்தா, சம்பத் அதாவது லக்ஷ்மி அப்படிங்கிற பத்னி. இது லக்ஷ்மி தேவி, நாராயண மகிஷியான லக்ஷ்மி தேவி கிடையாது, சம்பத் அப்படிங்கிறவள். அந்த சம்பத்தாகிற தேவிக்கு தர்ப்பன் அப்படிங்கிற பிள்ளை பிறந்தானான். தர்ப்பம்னா என்ன அர்த்தம்னா செருக்குன்னு அர்த்தம். ஒருத்தன் கிட்ட சம்பத் இருந்தாதான் செருக்கு இருக்கும் அவனுக்கு. அதனால சம்பத்திலேருந்து செருக்கு வந்தது. அடுத்தது திருதி அப்படின்னு ஒரு மனைவி இருந்தா தர்மனுக்கு, தக்ஷனுடைய புத்திரி. அந்த திருதி கிட்டேந்து நியமம் வந்ததாம். திருத்தினா பொறுமைன்னு அர்த்தம். பொறுமையா இருந்தா அவ நியமத்தோட இருப்பா. அதனால திருத்தியிலேருந்து நியமம் வந்தது. அடுத்த மனைவிக்கு துஷ்டின்னு பேரு. துஷ்டினா என்ன, துஷ்டினா நிறைவுன்னு அர்த்தம். மன நிறைவு. மன நிறைவு இருந்தா என்ன வரும், சந்தோஷம் வரும். அதனால துஷ்டி அப்படிங்கிற தேவி கிட்டேருந்து சந்தோஷன் அப்படிங்கிற பிள்ளை உண்டானானாம். அடுத்தது மேதா அப்படிங்கிறவ. மேதா அப்படின்னா நல்ல பகுத்தறிவுன்னு அர்த்தம். அந்த மேதாங்கிறவள் கிட்டேருந்து யார் உண்டானான் பிள்ளை, ஸ்ருதன் அப்படின்னவன் வந்தான். ஸ்ருதன் அப்படின்னா நன்கு தெரிந்து கொண்டவன், நன்கு அறிந்து கொண்டவன் அர்த்தம். நல்ல ஒரு பகுத்தறிவு இருந்தாதான் அவன் அறிவாளியாக இருக்க முடியும். அதனால பகுத்தறிவு அப்படிங்கிறவள் கிட்டேருந்து அறிவாளிங்கிற பிள்ளை வந்தான். அடுத்தது புஷ்டி அப்படின்னு ஒரு மனைவி இருக்கா தர்மனுக்கு. புஷ்டினா நல்ல ஆரோக்கியமா கொழுகொழுன்னு இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். அந்த மாதிரி ஆரோக்கியம் அப்படிங்கிறவள் கிட்டேருந்து என்ன வந்ததுன்னு கேட்டா, லோபம் வந்து கொடுத்தாம். இன்னும் மேல மேல ஆசை வரும். நம்ம கிட்ட நன்னா எல்லாம் சாப்பிட்றதுக்கு வசதி இருந்தா இன்னும் கொஞ்சம் எல்லாம் வேணும்னு தோணுமா. அந்த மாதிரி லோபம்ங்கிற ஆசை புஷ்டியிலேருந்து வந்தது அப்படிங்கிறார். அடுத்த மனைவி தர்மதேவனுக்கு கிரியா அப்படின்னு அவளுக்கு பேரு. அந்த கிரியாங்கிற மனைவி கிட்டேருந்து நயம் அப்படிங்கிறது வந்துதான். நன்னா காரியம் பண்ணினா நயமா செய்யறா அப்படின்னு சொல்லுவோம். அதனால கிரியா அப்படிங்கிறவள் கிட்டேருந்து நயம் வந்தது அப்படிங்கிறார் இந்த இடத்துல மகரிஷி. அடுத்த பத்னி தர்மதேவனுக்கு புத்தி அப்படின்னு அவளுக்கு பேரு. அந்த புத்தி அப்படிங்கிறவளுக்கிட்டேருந்து போதன் அப்படிங்கிற பிள்ளை வந்தானோ. புத்தினா நல்ல அறிவுன்னு அர்த்தம். போதன் அப்படின்னா நல்ல அறிவு உடையவன் அப்படின்னு அர்த்தம். இந்த மேதா ஸ்ருதன் போலவே இவர்களும் ரெண்டு பேரும், புத்தி போதன் ரெண்டு பேரும். அடுத்த மனைவிக்கு லஜ்ஜா அப்படின்னு பேரு. லஜ்ஜானா வெட்கம் அப்படின்னு அர்த்தம்.
வெட்கத்தோட ஒத்தி இருந்தானா அவகிட்ட தான் வினயம் இருக்குமா. அதனால லஜ்ஜா அப்படிங்கிறவளுக்கு பிள்ளையா வினயன் அப்படிங்கிறவன் வந்து சேர்ந்தானாம். அடுத்த மனைவிக்கு வப்புஸ் அப்படின்னு பேரு. வப்புஸ் அப்படின்னா உடல் இடம் அப்படின்னு அர்த்தம். இடம் இருந்தாதான் விவசாயம் பண்ண முடியும். அதனால வப்புஸ் கிட்டே இருந்து விவசாயன் அப்படிங்கிற பிள்ளை வந்தானாம். அடுத்தது சாந்தி அப்படிங்கிற மனைவி தர்மனுக்கு, அந்த சாந்தி கிட்டேந்து க்ஷேமம் க்ஷேமன் அப்படிங்கிற பிள்ளை வந்தானாம். மனசுல சாந்தி இருந்தா அவ க்ஷேமமா இருப்பா அப்படின்னு சொல்லுவா. அதனால சாந்தி கிட்டேந்து க்ஷேமம் வந்தது. அடுத்தது சித்தி அப்படிங்கிற மனைவி இருந்தா, சித்தி இருந்தா நம்மளுக்கு யசஸ் நன்னா கிடைக்குமா, நல்ல கீர்த்தி கிடைக்குமா. அதனால சித்தி கிட்டேந்து யசஸ் அப்படிங்கிற பிள்ளை பிறந்தானாம். இப்படி 13 மனைவிகள் தர்மனுக்கு, அந்த தர்மன் கிட்டேந்து 13 பிள்ளைகள். இதெல்லாம் நம்ம உலகத்துல பார்க்கக்கூடிய குணங்களுக்கு உரிய வியக்திகள்னு நம்ம புரிஞ்சுக்கணும். இவா எல்லாரும் உற்பத்தி ஆனா தர்ம தேவதை கிட்டேந்து. எப்படி தர்மதேவன் பிரம்மா கிட்டேந்து உண்டானானோ அதே போல அதர்மன் அப்படிங்கிற ஒரு புருஷனும் உண்டானானாம் பிரம்மதேவன் கிட்டேந்து. அதர்மமும் அதே பிரம்மா கிட்டேந்தே உருவாச்சு. அந்த அதர்மத்துக்கு என்ன, எது பத்னி, யாரு பத்னி அப்படின்னு கேட்டா ஹிம்சா அப்படிங்கிறவள் தான் பத்னியா. அதர்மம் அப்படிங்கிறது எப்போ பூர்த்தி அடையும், ஹிம்ச பண்ணினாதான் பூர்த்தி அடையும். அதனால அதர்மனுக்கு பத்னி ஹிம்சா அப்படிங்கிறவள். இந்த அதர்மனுக்கும் ஹிம்சைக்கும் சேர்ந்து பிறந்த பிரஜைகள் அன்றுத்தன் அப்படிங்கிற பிள்ளை. அன்றுத்தம்னா பொய்யின் அர்த்தம், பொய் அப்படிங்கிற பிள்ளை பிறந்துதான். அதே போல நிகிருதி அப்படின்னு ஒரு பொண்ணு பிறந்தாளாம். நிகிருத்தினா வஞ்சனைன்னு அர்த்தம். அதனால அதர்மத்துக்கும் ஹிம்சைக்கும் பிறந்தது பொய்யும் வஞ்சனையும். இந்த பொய்யும் வஞ்சனையும் கலந்துதான், கலந்து அவா பத்னி ஆயிட்டாளாம். இவா ரெண்டு பேரும் சேர்ந்து அவளுக்கு வந்த பிரஜைகள் என்னன்னு கேட்டா பயமும் நரகமுமா. இந்த பயத்திலேருந்து என்னெல்லாம் உண்டாச்சு அப்படின்னு கேட்டா வியாதி, ஜுவரம், கோபம், சோகம், திருஷ்ணை எல்லாம் உண்டாச்சாம். பயத்தினுடைய மனைவி மாயை அப்படிங்கிறார் மகரிஷி. நரகத்தினுடைய பத்னி வேதனையாம். இந்த மாதிரி இதெல்லாம் கலந்து இந்த அதர்மத்தினுடைய வம்சஜர்களா இவா எல்லாரும் உண்டானார்களாம். எதுக்கு இந்த மாதிரி பெருக்கையும் உண்டாக்கினார் பிரம்மதேவன் அப்படின்னு கேட்டா, இவர்களாலதான் அழிவு அப்படிங்கிறது நடக்கணும். ஏன்னா இந்த சிருஷ்டி முடிஞ்ச உடனே பிரளயமும் பண்ணி ஆகணுமே, அதுக்கு ஏதாவது ஒரு உற்பத்தி செய்ய வேண்டாமா, ஒரு காரணம் வேண்டாமா, அதுக்காக இந்த மாதிரி அதர்மத்தையும் வளர விட்டாராம் பிரம்மதேவன். சரி, இப்படி தர்மன் அதர்மன் இவர்கள் ரெண்டு பேருக்கும் எப்படி பத்னிகள்லாம் இருந்தார்கள், எப்படி பிள்ளைகள்லாம் இருந்தார்கள் அப்படின்னு பார்த்த எடுத்து, அதே போல இந்த ஆகுதி அப்படிங்கிறவளுக்கு எப்படி பிரஜைகள் உண்டானார்கள், யாகம் முதலிய பிரஜைகள் அப்படிங்கிறதையும் பார்த்த எடுத்து, இப்போ கொஞ்ச நாளி முன்னாடி சொன்ன இந்த நவ பிரஜாபதிகள் இருக்கார்களே, அந்த நவ பிரஜாபதிகள் எப்படி பிரஜைகளை மேலும் மேலும் உற்பத்தி செய்தார்கள் அப்படிங்கிறத பார்க்கணும். அவர்களுக்கு யாரெல்லாம் மனைவிகளாக வந்தார்கள் அப்படின்னு பார்க்கணும். இவர்களுக்கு யார் மனைவிகள்னு பார்த்தா, அவர்களும் தக்ஷனுடைய புத்திரிகள் தானாம். தக்ஷனுக்கு பல பெண்கள், அதுல 13 பெண்களை தர்மனுக்கு கொடுத்தார்னு பார்த்தோம். மற்ற சில பெண்களை இந்த நவ பிரஜாபதிகளுக்கு கொடுத்தார். எந்த பிரஜாபதிக்கு எந்த பெண்ணை கொடுத்தார்னு பார்க்கலாம். பிருகு அப்படிங்கிறவருக்கு கியாதி அப்படிங்கிற பெண்ணை கொடுத்தாராம் தக்ஷன். சதி அப்படிங்கிற பெண்ணை ருத்ரனுக்கு கொடுத்தாராம். சம்பூதி அப்படிங்கிற பெண்ணை மரீச்சிக்கு கொடுத்தாராம். ஸ்மிருதிங்கிற பெண்ணை அங்கீரஸ் மகரிஷிக்கு கொடுத்தாராம். பிரீத்திங்கிற பெண்ணை புலஸ்திய மகரிஷிக்கு கொடுத்தாராம். க்ஷமா அப்படிங்கிற பெண்ணை புலக மகரிஷிக்கு கொடுத்தாராம். சந்ததி அப்படிங்கிறவளை க்ரது மகரிஷிக்கு கொடுத்தாராம். ஸ்வாஹா அப்படிங்கிற பெண்ணை அக்னி பகவானுக்கும், ஸ்வதா அப்படிங்கிற பெண்ணை பித்திருக்களுக்கும் கொடுத்தாராம் தக்ஷ பிரஜாபதி. இந்த மாதிரி தக்ஷனுடைய பல பெண்களால பல சந்ததிகள் மேலும் மேலும் வளர்ந்தன. எந்த சந்ததிகள் எப்பப்படி வளர்ந்தது அப்படின்னு விஷ்ணு புராணங்கள்ல பல கதைகள்ல சொல்லப்பட்டிருக்கு. அதெல்லாம் அந்தந்த சமயங்கள்ல அனுபவிக்கலாம். இப்படி எம்பெருமான்
இந்த மாதிரி நவ பிரஜாபதிகளை கொண்டு சிருஷ்டிய நன்னா தொடங்கி வச்சார். மனு முதலியவர்களை கொண்டு இந்த ஸ்திதியை நன்னாக நடத்திண்டு வந்தார். இந்த உலகத்துல மக்கள் பெருக்கு மேலும் மேலும் நடந்துட்டே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பலவிதமான குணங்களை உடைய பெண்களை தர்மனுக்கும் அதர்மனுக்கும் கொடுத்தார். அதே போல பிரளய காலத்துக்கு தேவையான குணங்கள் எல்லாத்தையும் பெருக்கி வைக்கவும் ஏற்பாடு செய்தார். ஆக சிருஷ்டி ஸ்திதி லயம் எல்லாத்துக்கும் என்ன என்ன மக்கள் பெருக்கு வேண்டுமோ எல்லாத்தையும் செய்து முடித்தார் பிரம்மதேவன் எம்பெருமான் நாராயணன் மதுசூதனனுடைய கருணையினால அப்படின்னு சொல்லி முடிக்கிறார் பராசர மகரிஷி மைத்ரேயர்கிட்டக்க.